ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடு நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த மாதிரி ஒரு லோ பட்ஜெட் வீடு, அதுவும் நிறைய வீடுங்களுக்கு மத்தியில் ரொம்ப அழகாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு அழகான 2BHK வீட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிழக்கு பார்த்த வாசலும் கிழக்கு பார்த்த சைட்லேயும் அமைஞ்சிருக்கு. பக்கத்தில் வந்து நிறைய வீடுங்க இருக்குது, நிறைய வீடு கன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் ஆகிட்டுருக்கு. இந்த வீடு 1040 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியாலையும் 900 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியாலையும் ரொம்ப அழகாக கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய இந்த வீட்டை பற்றின மற்ற டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்கள் ஃபோனுக்கு உடனே வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மெயின் கேட் பார்த்தீங்கன்னா ரெண்டு மெயின் கேட் கொடுத்துருக்காங்க, அதுக்கு வந்து சிஎன்சி ஒர்க்கெல்லாம் போட்டு அழகாக 2 கலரில் வந்து பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே போனதுமே பார்க்கிங், பார்க்கிங்கோட சைஸு 10x14.5 சைஸில் இருக்குது. அதுலேயே உங்களுக்கு வாட்டர் சம்ப்பும் அதுக்கப்புறம் போர்வெல்லோட மோட்டரும் இருக்குது. நம்ம உள்ளே என்ட்ரு ஆனதும் நம்மளோட லெஃப்ட் சைடு அவுட்டர் டாய்லெட்டும் மேலே போகிறதுக்கான ஸ்டேர் கேஸும் இருக்குது. அவங்க பார்க்கிங்கில் ஒட்டியிருக்க டைல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 1x1 பார்க்கிங் டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. அதுக்கு மேட்சாகவே வாலுக்கும் வந்து டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க. அது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. மெயின் டோர் பார்த்திங்கன்னா டீக்கில் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு க்ளாஸி ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கு போகிறதுக்கு 2 ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போவும் போல் அந்த டோருக்கு மேட்சாக அவங்க போட்டிருக்க ஹேண்டில் அந்த லாக் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குது, ஒரு ஆன்டிக் லுக் கொடுக்குது. இப்போ நம்ம மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போய் வீடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். மெயின் டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே போனதுமே ஹால், ஹாலோட சைஸ் பார்த்திங்கன்னா 10x16 சைஸில் இருக்குது. ஹாலோட ஓவரால் லுக்கு வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. ஃப்ளோரிங்க்கு பார்த்தீங்கன்னா 4x2 வெட்டிஃபை டைல்ஸ் வந்து போட்டிருக்காங்க ஹை க்ளாஸியில். ஹாலோட ஒரு வாலில் டிவி வைக்கிறதுக்காக ஒரு டெக்ஸ்சர் ஒர்க் பண்ணி ஒரு வால் வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு வந்து உள்ளே போட்டிருக்கிறது உள்ள ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஒரு லைட் க்ரீனும் வெளியே வந்து அதோட இன்னொரு க்ரீன் வெர்ஷனும் போட்டிருக்காங்க. பட் இதோட காம்பினேஷன் நிஜமாக ரொம்பவே அழகாக இருந்தது. டெக்ஸ்சர் ஒர்க்குமே ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க. அதை ஹைலைட் பண்ணுறதுக்காக 3 ஸ்பாட்லைட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஜஸ்ட் அதுக்கு ஆப்போசிட்டில் இருக்க வால்லையும் ஒரு கார்னரில் அழகாக டைல்ஸ் ஒட்டி இவங்க வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. இது பட்ஜெட் வீடாக இருந்தாலும் ஹால் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இன்னொரு வாலில் பூஜா யூனிட்டுக்காக ஷெல்ஃபும் அதுக்கான டோரும் வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. அதில் ஒரு ஸ்பாட்லைட்டும் கொடுத்துருக்காங்க. சாமி வைக்கிறதுக்கான பெரிய இடமும் கீழே ஒரு திங்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்காக சின்ன இடமும் இருக்குது. அதுக்கு ஆப்போசிட்லேயே கிச்சனுக்கான என்ட்ரன்ஸ், கிச்சனுக்கான என்ட்ரன்ஸ் வந்து பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. கிச்சனோட சைஸு 8x8 சைஸில் இருக்குது. இது ஒரு எல் ஷேப் கிச்சன் கவுண்டர் டாப். அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே ஃபுல்லாகவே கபோர்டு ஒர்க் போட்டாங்க. சிங்க் வந்து எஸ்எஸ் மேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. மேலே லாஃப்டும் க்ளோஸ் பண்ணியாச்சு, கீழே கபோர்டு ஒர்க்கும் வந்து பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டைல்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ரூஃப் வரைக்குமே ஒட்டிட்டாங்க. ஸோ உங்களுக்கு க்ளீன் பண்ணுறதுக்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதில் அக்சசரிஸும் 4 அக்சசரிஸும் கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த வீட்டோட பெட்ரூம்ஸ் பார்த்துடலாம். ஹாலில் வந்து ஒரு சின்ன பேசேஜ் மாதிரி கொடுத்து 2 பெட்ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா 2 கலரில் ரெடிமேட் உட்டன் டோர் தான் வந்து போட்டிருக்காங்க. எஸ்எஸ் பீடிங் வச்சு 2 டோருக்குமே ஒரே மாதிரி தான் போட்டிருக்காங்க. இது இந்த வீட்டோட கிட்ஸ் பெட்ரூம். இந்த பெட்ரூமுக்கு 2 விண்டோ வந்து கொடுத்துருக்காங்க நல்ல வென்டிலேஷனுக்காக. அட்டாச்சு வாஷ்ரூமோட தான் இருக்குது. ஒரு ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க. மேலே லாஃப்டும் இருக்கும். இதுக்கும் ஃப்ளோரிங் 4x2 டைல்ஸ் தான் வந்து லே பண்ணியிருக்காங்க. இந்த பெட்ரூமோட சைஸு 10x11 சைஸில் இருக்குது. இந்த லாஃப்ட்டுக்கு கீழே வந்து இந்த வீட்டோட அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இந்த பாத்ரூமோட சைஸு 5.5x6 சைஸில் இருக்குது. அதுக்கு ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் தீமில் வந்து டைல்ஸ் வந்து லே பண்ணியிருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு வந்து ஆன்டிஸ்கிட் டைல்ஸ் வந்து அதே கலரில் வந்து லே பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருந்தது. இப்போ இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பார்த்துடலாம். இது இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம். இதுக்கும் அதே மாதிரி டோர் தான் வந்து போட்டிருக்காங்க. ஹேண்டில் அதுக்கு மேட்சாகவே போட்டிருக்காங்க. இந்த ரூம் ஓப்பன் பண்ணதுமே இந்த ஒரு ஹைலைட்டிங் தான் தெரியுது. அது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இந்த ரூமோட வென்டிலேஷனுக்காக 2 விண்டோஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்க்கு சேம் ஃப்ளோரிங் தான். இந்த வந்து காட்டுக்கு பின்னாடி இந்த ஹைலைட் வரும். அதுக்கு 3 ஸ்பாட்லைட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்சர் ஒர்க்கும் அதுக்கப்புறம் பெயிண்டிங்கும் பண்ணி ரொம்ப அழகாக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. லாஃப்ட்டுக்கான ப்ரொவிஷனும் இங்கே இருக்குது. ஆப்போசிட் வாலில் வந்து ஒரு ஷெல்ஃபும் கொடுத்துருக்காங்க. இந்த ரூமும் அட்டாச்டு வாஷ்ரூமோட தான் வருது. இந்த ரூம் வந்து 10x16 சைஸில் இருக்குது. இந்த ரூமோட அட்டாச்டு வாஷ்ரூமுக்கு இவங்க ப்ளூ கலரில் பிவிசி டோர் வந்து போட்டிருக்காங்க.
இந்த வாஷ்ரூமோட சைஸ் 5.5x6 சைஸில் இருக்குது. இவங்க இந்த வாஷ்ரூமுக்கு சூஸ் பண்ணியிருக்க டைல்ஸ் வந்து ரொம்பவே அழகாக இருக்குது. பாத்ரூமும் வந்து நல்லாவே பெருசாகவே காட்டுது. இப்போ நம்ம வெளியே போய் மேலே ஓப்பன் டெரஸையும் கீழே அவுட்டர் டாய்லெட்டையும் பார்த்துடலாம். இது வந்து அவுட்டர் டாய்லெட், இது வந்து ஸ்டெப்புக்கு கீழே வந்து இருக்குது. இதுக்கு வந்து ஒரு பிவிசி டோர் வந்து போட்டிருக்காங்க. அதை ஒரு பள்ளம் மாதிரி கொடுத்து பண்ணியிருக்கனால தண்ணியெல்லாம் வந்து மேலே வராது நம்ம ஈரத்தில் வந்தாலும். அதுக்கும் ஃபுல்லாக டைல்ஸ் ஒட்டிட்டாங்க. இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளாசட் வந்து இந்தியன் ஸ்டைலில் போட்டு கொடுத்துட்றாங்க. உள்ளே இருக்க ரெண்டு வாஷ்ரூமுக்குமே இது வந்து வெஸ்டர்ன் ஸ்டைல் தான். இது வந்து ஓப்பன் டெரஸ்க்கு போகிறதுக்கான ஸ்டேர்கேஸ். இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி இங்கே லைட்டாக மழை, அதனால தான் உங்களுக்கு வந்து ஈரமாக இருக்குது. மாடி வந்து நல்லா 1000 ஸ்கொயர் ஃபீட்டுங்கிறனால நல்லாவே பெருசாகவே இருக்குது. மேலே வந்து ரெண்டு சின்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க, துவைக்கிற கல்லுக்கும் கொடுத்துட்டாங்க. இதுக்கு மேலே நீங்கள் 2-3 ஃப்ளோர் எடுக்கிற வரைக்குமே இவங்க வந்து பீம் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போட்டிருக்காங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீட்டோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.